வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரில் இருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய ஆன்டி கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். ஆன்டி கலெக்ஷனுக்கு விளக்கு கடையில தனியாவே ஒரு செக்ஷனே வச்சிருக்கிறோம். அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து இல்லாத வெரைட்டியே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறையவே கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு. அதுதான் இதோட சிறப்பே. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறையவே விளக்குகள் இருக்கு. வாங்க ஒண்ணொன்னா பாக்கலாம். ஆன்டிக் விளக்கு கலெக்ஷன்ல நம்ம இப்ப மேல இருக்கிற ரூல இருந்து வரலாம். இந்த விளக்கு ரொம்பவே டிஃபரெண்டான விளக்கு. இது நான் உங்களுக்கு தனி பதிவாவே காமிச்சிருந்தேன். தினமொரு திருவிளக்கு பகுதியில இதை வந்து காமிச்சிருந்தேன். இந்த விளக்கு விளக்காவும் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணலாம், மேலேயே இன்னொரு விளக்கு வச்சும் ஏத்தலாம் அப்படின்னுட்டு நிறைய பேர் வந்து இதை ஆர்டர் பண்றாங்க. ரொம்ப அழகா இருக்கும். கீழே வந்து ஒரு பேரட் வச்சு மேல விளக்கோட ஸ்டாண்டு அல்லது விளக்காவே யூஸ் பண்ற மாதிரி. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விளக்கு இன்னுமே அட்ராக்டிவான விளக்குன்னு சொல்லலாம். நிறைய கலெக்ஷன் இருக்கிறதுனால வைக்கிறதுக்கு இடம் பத்தாம எல்லாத்தையும் அப்படியே கொச்ச கொச்சன்னு வச்சிருக்கிறோம். பட் பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய விளக்கு இருக்கிறத நீங்க பார்த்த உடனே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஈஸியா வந்து நீங்க சூஸ் பண்ணவும் முடியும். இந்த விளக்கு பார்த்தோன்னா அஞ்சு முகத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு. கீழே ஸ்டாண்டுமே இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச் உயரத்தில் அன்னம் வச்சு ரொம்ப அழகாக செய்யப்பட்ட விளக்கு. இது எல்லாமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம இதில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னாலும் ஏற்றலாம், அழகுக்காக வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த விளக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதே வரிசையில நம்ம இப்ப பார்த்தோம்னா 7 முகத்துல வந்திருக்கக்கூடிய அன்னம் விளக்கு, மயில் விளக்கு. மயில் விளக்கு 7 முகத்துல இருக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டிருந்தாங்க. 7 முகத்துல இருக்கு. ரொம்ப அழகா ஆன்டிக் மாடல்ல மயில் தோகை விரிச்சு நிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. கீழேயுமே நல்லா ஹெவி. இந்த விளக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 kg வெயிட். 4 முகத்துல இருக்கக்கூடிய அன்னம் விளக்கு, அதாவது மேல இருக்கிற ரோ ஃபுல்லாவே ரொம்ப பெரிய விளக்குகள், அதாவது 9 இன்ச் 10 இன்ச் உயரத்தில் இருக்கிற விளக்குகள் எல்லாம் மேல வச்சிருக்கிறோம். இது ரொம்பவே நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் முறைப்படி செஞ்ச விளக்கு, ரொம்ப அழகா இருக்கும். 4 முகம், 4 முகம்ன்றது திருநெல்வேலி பக்கம் ஏத்துறாங்க. இப்போ வாஸ்து பரிகாரத்துக்காகவும் 4 முக விளக்கு ஏத்துறாங்க. சோ அவங்களுக்கு இந்த விளக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ நாம பாக்குற விளக்கும் டெக்கரேட்டிவ்காக வைக்கக்கூடிய விளக்கு. இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 11 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய விளக்கு. நல்லா பெரிய விளக்கு, அகல் நல்லா பெருசா இருக்கு. ரொம்பவே நல்லா பின்னாடி ஒரு பெல் வேற கொடுத்து மேல ஒரு மயில் நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த விளக்குமே கிட்டத்தட்ட 10 to 11 இன்ச் இதோட உயரம் இருக்கும். ஹெவியான விளக்கு, அன்னம் வச்சு 5 முகம், 5 தியா வச்சு ஏத்துற மாதிரி. இதுவுமே வந்து இதுல நிறைய வெரைட்டி இருக்கு. மேல அன்னம் வச்ச மாதிரி நிறையவே வெரைட்டி இருக்கு. நல்ல ஹெவி, கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ வெயிட்டாவது இது இந்த விளக்கு வந்து இருக்கும். நல்ல ஹெவியான விளக்கு. இந்த அன்னம் விளக்குலயுமே நிறைய மாடல் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் அன்னம் விளக்கு தான். இப்போ பார்த்த விளக்குலயே இன்னொரு மாடல் இது. இது அன்னம் நல்லா அன்னத்தை சின்னது பண்ணி விளக்க பெருசாக்கியிருக்காங்க. கீழே பீடம் அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த விளக்கோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து வெயிட் கொஞ்சம் கம்மி. விளக்கு வைக்கக்கூடிய பாகம் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ பெருசு இருக்கிறதுனால விளக்கு நல்லா ஹைட்டாக தெரியும். கண்டிப்பாக இதில் வந்து நம்ம விளக்கு நம்ம தாராளமாக எண்ணெய் விட்டு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 6 முகத்தோட இருக்கக்கூடிய விளக்கு. அது மாதிரி மேலேயே பார்த்தோம்னா சங்கு சக்கரத்தோட இருக்கிறது அன்னம். ஆன்டிக் அன்னம் ரொம்பவே ஃபேமஸா இருந்த விளக்கு. ஆன்டிக் அன்னம் குத்து விளக்கு மாடல்ல இது ஒரு 12 இன்ச் உயரம் வரும். ரொம்ப அழகா பழைய காலத்து முறைப்படி, அதாவது வார்ப்புல செஞ்ச ஆன்டிக் அன்னம் விளக்கு. அதுலயே சங்கு சக்கரம் விளக்கு. இதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருந்த விளக்குன்னு சொல்லலாம். இப்போவும் நிறையா பேர் கேட்டு வாங்குறாங்க. சங்கு சக்கரத்தோடு இருக்கிறது, அதுலேயே சின்ன சைஸு. இப்படி ஒரு ரோ நம்மளுக்கு இந்த ரோ முழுக்க இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஒரு ரோ தான் பார்க்குறோம். அடுத்த ரோவில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்ச விளக்கு, சங்கு சக்கரம் நாமத்தோடு இருக்கக்கூடிய விளக்கு, அதுலேயே பெரிய சைஸு. அது மாதிரி விளக்கில் பெருமாள் மட்டுமே இருக்கக்கூடிய விளக்கு. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய பெருமாள் சங்கு சக்கரம் விளக்கு ரொம்ப அழகா, ரொம்ப ஃபைன் ஃபினிஷ்ல பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இந்த பெருமாள் சங்கு சக்கரம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இந்த விளக்கும் இப்போ அவைலபிள் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா
லக்ஷ்மி விளக்கு விஷ்ணு விளக்குன்னு சொல்லுவோம். அதுவுமே நிறைய பேர் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. பழைய விளக்கு இதெல்லாம் ரீக்ரியேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த விளக்குமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கு. கஜலட்சுமி விளக்கில் எனக்கு சின்ன சைஸ் வேணும்னு கேட்டாங்க. முதல்ல நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 3-3.5 கிலோ கிட்ட இருந்துச்சு. இப்போ அதை விட சின்ன சைஸ் வந்திருக்கு. ரொம்ப அழகாக பழைய பழங்காலத்து விளக்கு மாதிரி வந்திருக்கு. இப்போ நாம பார்க்கறது கஜலட்சுமி விளக்கு தான். அவ்வளோ அழகா இது வந்து கட் கஜலட்சுமின்னு சொல்லுவோம். ரொம்ப பேர் ஆசையா வாங்குற விளக்கு இந்த விளக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா அதே மாதிரி மாடல்ல இது எல்லாமே வந்து விநாயகர் வச்சு லக்ஷ்மி வச்சு அது மாதிரி விநாயகரும் லக்ஷ்மியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான விளக்குகள். அது மாதிரி பாத்தீங்கன்னா குல விளக்குன்னு சொல்லுவோம். குல விளக்குலயே பெருசு இந்த விளக்கு வந்து வேர்ல்டு கப் விளக்குன்னு வேர்ல்டு கப் வந்துட்டு அந்த நடந்த டைம்ல டிசைன் பண்ண விளக்கு. அப்படியே வேர்ல்டு கப்போட அந்த டிசைனை அப்படியே விளக்குல கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி விநாயகர் விளக்கு, மயில் விளக்கு, அது இப்போ புதுசா வந்திருக்கு. மயில்ல விளக்கு வச்சு இப்போ இது புதுசா வந்திருக்கு. அழகா மயில் தோகை விரிச்சு நிக்கிற மாதிரியும் கீழே விளக்கு இருக்கிற மாதிரியும். யார் வந்தாலும் இந்த கிளி விளக்கு வாங்காம இருக்க மாட்டாங்க. அவ்வளோ ஆசையா வாங்குவாங்க. கிஃப்டுக்காகவும் நிறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் விளக்கு. அது மாதிரி அன்னம் வச்சு நல்லா அகல் அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சது பெரிய அகல். இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஒரு மர கிளையில அன்னம் நிக்கிற மாதிரியும் முன்னாடி வந்து விளக்கு இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு விளக்கு பார்த்தோம் இல்லையா, அதுல பெரிய சைஸ் நம்ம பார்த்தோம். 2.5 கிலோ 3 கிலோல பார்த்தோம். இது வந்து அதுலயே ரொம்ப சின்ன சைஸ். இதுலயுமே அவ்வளோ வெரைட்டி இருக்கு. இந்த ஸ்டாண்டோட ஒரு விளக்கு நம்ம பார்த்த விளக்குலயே இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பீடத்தோட வரக்கூடிய விளக்கு. மாதிரி அன்னம் வச்சு ஏக தீபம், அதுவும் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு நம்மகிட்ட. அன்னம் வச்சு ஏக தீபத்துல இது நம்ம பழைய மாடல்ல உள்ள விளக்கு. அதே மாதிரி மயில், மயில் அழகா நிக்கிது. அது முன்னாடி விளக்கு வச்சு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்குமே. விளக்கு ரொம்ப அழகா இருக்கும். அன்னம் வச்ச விளக்குல அவ்வளோ வெரைட்டி இருக்கு. இது அன்னம் வச்ச விளக்கு தான். சின்ன அகல் முன்னாடி வச்சு எல்லாமே ஏத்தக்கூடிய அளவுல தான் கொடுத்துருக்காங்க. ஏத்த முடியாதுன்னே சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு அன்னம் பின்னாடி விளக்க வந்து வாயில பிடிச்சு பின்னாடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விளக்குமே ரொம்ப ட்ரெடிஷ்னலான விளக்கு, ரொம்ப பழைய மாடல். பட் இப்பவும் வந்தா எல்லாருமே ஆசையா வாங்கக்கூடிய விளக்கா இருக்கு. மாதிரி அன்னம் விளக்குல நிறைய வெரைட்டி நிறைய சைசஸ் இருக்கு. இது நல்ல பெருசு கூட. இந்த அன்னம் விளக்கு ரொம்பவே பெருசு. சுவாமி பக்கத்துல நான் அழகா வச்சுக்கிறேன். எனக்கு வந்து விளக்கு அதை ஏந்தி நிக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க இந்த விளக்கு வாங்கிக்கலாம். அது மாதிரி பிரதோஷ விளக்கு, பிரதோஷ விளக்கு எப்ப வந்தாலும் நிறைய பேர் ஆசையா வாங்கக்கூடிய விளக்கா இருக்கு. நிறைய பேர் கிஃப்டுக்காக அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த பிரதோஷ விளக்க வாங்குறாங்க. மாதிரி வாஸ்துக்காக ஆலை இலை மேல வச்சு ஆமையோட இருக்கக்கூடிய வாஸ்து விளக்கு. அதுலேயுமே குட்டி சைஸ் இருக்கு. இதுல இது வந்து மீடியம் சைஸ். நல்லா விளக்கை ஏத்தவே முடியும். இதுவுமே லீஃப் அகல்னு சொல்லுவோம். அரச இலை, அரச இலைய மேல வச்சு விளக்கேத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்ல அழகாக ஒரு பக்கம் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலேயே நம்ம ஒரு விளக்கு வச்சு ஏத்தலாம். அகல் வச்சு ஏத்தும் போது அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி, அதுவுமே விளக்கு மாடல்ல இருக்கிறதுனால ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும். அகல்லையே சின்ன ஸ்டாண்டு வச்சு அதுலேயுமே நிறைய வெரைட்டி. அதுலேயுமே வேற வேற ஸ்டாண்டு, அதோட மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இந்த அகல் கொஞ்சம் அகண்டு வரும், இது கொஞ்சம் அப்படியே ஒடுக்கமா நீளமா வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் சின்ன சின்ன நுணுக்கமா அழகா மாத்தி நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ பாக்குறோம். பட் நமக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன் போய்கிட்டே இருக்கு. ஆமை மேலே வச்சு ஏற்றக்கூடிய தீபம், அதுவுமே 5 முகத்தோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வாஸ்து விளக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அன்னம் வச்ச 1 முக விளக்கு. இது நல்ல அழகாக தீர்க்கமாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய விளக்கு. அப்படியே நம்ம குத்து விளக்கு மேலே இருக்கக்கூடிய டாப்பில் வர்ற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 முகம், ஏக தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இது விளக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இது விளக்கு இல்லை, இது அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது யானை முகத்தோட. இதில் நாம் தண்ணியோ பாலோ வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லா ஒரு கண்டிப்பாக ஒரு 1/4 லிட்டர் தண்ணியாவது பிடிக்கும். அந்த இதில் தண்ணியோ தீர்த்தம் விட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கல்யாண வீடுகளுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறோன்னு கூட ஆர்டர் பண்ணுறாங்க. மொத்தமாக 200 பீஸ் 300 பீஸ் எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. அவன் அந்த மாதிரி இது மாதிரி இந்த விளக்கு நாங்கள் 2 கல்யாண வீட்டுக்கு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும். இந்த எனக்கு பிளைனாக எந்த சுவாமி இல்லாமல் டிசைன் எதுவுமே இல்லாமல் வேணும்னு கேட்குறவங்க இந்த மாதிரி விளக்கு வாங்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அதுலேயுமே அவ்வளோ வெரைட்டி இருக்குது. அதுலேயுமே சின்ன அகல் சின்னது, அதுலேயே சின்ன சைஸு. அப்புறம் எந்த டிசைனும் இல்லாமல் பிளைனாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி சின்னதாக ஒரு கைப்பிடி வச்சு எனக்கு ஒரு நல்ல பெரிய அகல் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி மாடலில் சூஸ் பண்ணிக்கலாம். விநாயகர் லக்ஷ்மி வச்சு வந்திருக்கக்கூடிய விளக்கு நல்ல ஹெவி, நல்ல அழகும் கூட. அது மாதிரி ஆரத்தியில் அவ்வளோ இருக்குது. இது 3 லீஃபோடு இருக்கக்கூடிய ஆரத்தி காட்டுற மாதிரியான விளக்கு. அப்புறம் உத்ராணி அதுலேயே சின்னது, அதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ வெரைட்டி, ஒன்று ஒன்றா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு மொத்த விளக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பித்தோம். ஆனால் எங்களுக்கே தெரியுது ஒரே பதிவில் இதை கொண்டு வர்றது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். இன்னும் நாங்கள் உங்களுக்கு பாதி விளக்கு காட்டவே இல்லை. அதுக்கு நான் இன்னொரு பதிவே போடுறேன். அதாவது கொஞ்சம் பெரிய விளக்குகள், 1 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதிவாகவே போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய விளக்குகளை தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். 12 இன்ச்சுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விளக்குகள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இன்னும் நம்ம பார்க்காத விளக்குன்றது அவ்வளோ இருக்கு. அது ஒரு பதிவு இல்லை, இன்னும் 2-3 பதிவே போடலாம். அவ்வளோ விளக்கு இருக்கு விளக்கு கடையில். நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 நிமிஷத்துல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் 1 டே கூட இருந்து பார்த்து வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ உங்களுடைய டைமை வந்து நிதானமா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்தீங்கன்னா அழகா பார்த்து செலக்ட் பண்ணலாம். அல்லது நம்ம வெப்சைட்லயும் ஈஸியா நீங்க கேட்டகரி வைஸா இருக்கிறதுனால பார்த்து நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆன்டி கலெக்ஷன் விளக்கு எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்குகடை .com வெப்சைட்ல டெக்கரேட்டிவ் லேம்ப் செட்டப், டெக்கரேட்டிவ் விளக்கு அப்படின்னுட்டே ஒரு தனி கேட்டகரியே இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணி எல்லா விளக்கோட டீடைல் பார்க்கலாம். ஏன்னா நான் இப்ப பார்த்திருப்பீங்க இங்க நிறைய ஏகப்பட்ட விளக்கு இருக்கு. ஒன்னொன்னுக்கும் அதோட ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் டீடைல் எல்லாம் சொன்னா கண்டிப்பா நேரமாகும். அது ஒரு பெரிய லென்த்தியான வீடியோ ஆயிடும். அதனால உங்களுக்கு மாடல்ஸ் காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர அதுல ஃபுல் டீடைல் எங்களால கொடுக்க முடியாது. சோ ஃபுல் டீடைல் வேணுங்கிறவங்க கண்டிப்பா விளக்கடை .com வெப்சைட் விசிட் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச விளக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய விளக்கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தாராளமா வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம். இமிடியேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். இந்த டைம்ல வரக்கூடிய மெசேஜஸ் கால்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவோம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.